ரக்ஷஸ்தல நித்யவாச ரசிகாம் தச்சாந்தி சம்வர்தினி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமஹ. நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீட்டே சிறப்பூஜிதே சங்கு சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே என்று அந்த பத்மாவதி தாயாரை சேவித்துக்கொண்டு, இதோ அவளை நேரடி ஒளிபரப்பில் கல்யாண கோலத்திலே செவித்து கொண்டிருக்கிறோம். சித்திரை மாதம் மற்றும் வியாழக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் பிரதமை திதியுடன் கூடிய இந்த குருவாரம் என்றும் லக்ஷ்மி வாரம் என்றும் கூறுவார்கள். தாயாருடைய திருக்கல்யாண மகோத்சவத்தை சேவிக்கலாம். அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் இங்கே ஸ்ரீனிவாசனாக எழுந்தருளி அந்த தாயாரை கரம் பிடிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறான். பகவானே, ஸ்ரீனிவாசனே, கோவிந்தா, லக்ஷ்மி ரமண கோவிந்தா, கோவிந்தா என்று முதலில் சங்கல்ப மந்திரங்களை தொடர்ந்து இப்பொழுது விஸ்வக்சேன ஆராதனை சுத்தி புண்ணியவாஜனத்தை சேவிக்கலாம். திருக்கல்யாண மகோத்சவத்தின் நேரடி ஒளிபரப்பின் வர்ணனையாளர் திருமதியே அருணா. மாறி மாறாத தன்னம்மலை வேங்கட தன்னமலை, வாரி மறாத பைம்பூம் பொழில் சூழ் குறுகூர் நகர், காரி மாறன் சடகோபன் சொல்லாயிரத்து பத்தால், வேரி மாறாத பூமேல் இருப்பாள் வினை தீர்க்குமே என்று நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே கூறுகிறார். கரை தங்குவேல் தடங்கன் திருவை மார்பில் கலந்தவன் தாள் என்றும் விசேஷமாக பாடியிருக்கிறார்கள். அலர்மேல் மங்கை உரை மார்பன் வக்ஷஸ்தல மகாலட்சுமி என்றும் பாடியிருக்கிறார்கள். தாமரை மலரிலே அமர்ந்துள்ள மகாலட்சுமியை நாம் பூஜித்தோமானால் எல்லா வினைகளும் நீங்கி க்ஷேமம் உண்டாகிறது என்கிறது நம்மாழ்வார் பாசுரம். பத்மாவதி தாயாருக்கு பாஞ்சராத்திர ஆகம விதிமுறைப்படிதான் அனைத்து சேவைகளும் நடத்தப்படுகின்றன. ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமத்திலே லக்ஷ்மி தந்திரம் என்ற சம்ஹிதையிலே அந்த 15 இரவுகளில் அனந்த கருட விஸ்வக்சேனர்களுக்கு பெருமாளே உபதேசித்து அந்த பாஞ்சராத்திர ஆகமத்தை கூறியுள்ளார். லக்ஷ்மியா சக ருஷிகேச தேவ்யா காருண்ய ரூபையா ரக்ஷக சர்வ சித்தாந்தே வேதாந்தேஷூச்ச கீயத்தே என்று ஆழ்வார்கள் பாசுரப்படியே ஆகமத்திலும் சரி கருணையின் வடிவிலும் சரி சிறப்பிடமாக அமர்ந்திருக்கும் அந்த மகாலட்சுமியுடன் கூடியிருந்தே எம்பெருமான் ஜெகத்தை ரட்சிக்கிறான் என்கிறது இந்த ஸ்லோகம். அப்படிப்பட்ட அந்த பத்மாவதி தாயாருடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே இதோ அர்ச்சக சுவாமி முதலில் சுத்தி புண்ணிய வாஜனம் விஸ்வக்சேன ஆராதனை ஆகிய கைங்கரியங்களை செய்யவுள்ளார். சேவிக்கலாம் அந்த மகாலட்சுமியை என்று லக்ஷ்மி வாரம் என்றும் புருகுவாரம் என்றும் கூறுகிறார்கள், குருவாரம் என்றும். அப்படி அந்த லக்ஷ்மி தேவி தாயாரை செவித்து கொண்டு அவளுடைய அனுகிரகத்தை பெறுவோம். சுக்லாம் பரதரம் விஷ்ணம் என்று முதலில் அந்த விஸ்வக்சேனருக்கு ஆராதனை செய்த பிறகே மற்ற கைங்கரியங்களை செய்வார்கள். உலக சிருஷ்டியில் எம்பெருமானுடன் கலந்து வக்ஷஸ்தல மகாலட்சுமியாகவும் ஸ்ரீமன் நாராயணனுடன் வடிவாய் நின் வல மார்பிலே வாழ்கின்ற மங்கையாகவும் எம்பெருமானை விட்டு பிரியாது மிதுனமாகிவிட்டாள் மகாலட்சுமியானவள். Thank you.
ஹரியாய ஹரியக்ஷ பிரபஜ மிருமிரா
கிளாசம்ய கிருஷ்ணம் பிங்காட்சபானம் யானமுதானகம் சமானந்தான் பாயவே மனச்சந்திரமசே புருஷாஸ்வமதி ஜோமஸ்தன்னாஸ்தோஷ்யாமபதயோரயேணவேதபுத்ரபிதரகம் சமாதரம் சோமர்போவத்ஸ
ஸ்வநாதமாக அக்னிஷ்டோமசோஷத்திரமுத ஜந்தாவசவியூரே சகஸ்தமாசேந்திரசானசிகம் ரயேம் சச்சித்வானகம் சதாசஹம் பரிசிஷ்டமூதயே பரா பிருவியோஸ்மன் யஜ்ஞ யஜமான பிருவி
மகாலட்சுமியே நமஹ. தாயாருடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே ரக்ஷாபந்தன கைங்கரியத்தையும் பகவானுக்கு தங்க பூநூலையும் அணிவித்தார்கள். இதோ இப்பொழுது அந்த மாங்கல்ய பூஜை, அதாவது மகாசங்கல்பம் கன்னியாதானம் கைங்கரியங்களை சேவிக்க இருக்கிறோம். உலகம் சிருஷ்டியில் எம்பெருமானுடன் கலந்து வக்ஷஸ்தல மகாலட்சுமியாக ஸ்ரீமன் நாராயணனுடன் வடிவாயினின் வலமார்பிலே வாழ்கின்ற மங்கையாகவும் எம்பெருமானை விட்டு பிரியாது ஒரு மிதுனமாகிவிட்டால் மகாலட்சுமி ஆனவள். கரந்த பாலுள் நெய்யே போலும் இவற்றுள் எங்கும் கண்டுகொள் என்று பாசுரப்படி கரந்து வைத்த பாலினுள் நெய்யானது எப்படி மறைந்துள்ளதோ அதுபோலவே பிராட்டியுடன் சேர்ந்த எம்பெருமான் சராசரங்கள் வெளியே எடுப்பது போல அலர்மேல் சராசரங்கள் எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கிறான். மத்தினால் கடைந்து நெய்யை வெளியே எடுப்பது போலவே அலர்மேல் மங்கை உரை மார்பனான ஸ்ரீமன் நாராயணன் இடைவிடாது தியானம் செய்து சகல சௌபாகியங்களையும் அந்த தாயாரிடம் அந்த சகல சௌபாகியங்களையும் அளிப்பவள். அப்படிப்பட்ட தாயாருடைய திருக்கரத்தை பெருமாளின் திருக்கரத்தின் மீது வைத்து சாலங்குருத்த கன்னியாதானம் செய்து அதற்கான மந்திரங்களை கூறுகிறார் அர்ச்சக சுவாமி. அந்த மந்திரங்கள் என்பது 21 தலைமுறைகளுக்காக கூறப்படும் மந்திரங்கள். அவற்றிற்கும் அவர்களுக்கு மோட்சத்தை தரும். அப்படி அந்த சாலங்குருத்த கன்னியாதானமானது ஒவ்வொரு கல்யாண விசேஷத்திலும் மிகவும் முக்கியமான கட்டமாக கருதப்படுகிறது. அதோ அந்த பெண்ணின் கரத்தை மாப்பிள்ளையின் கரத்தின் மீது வைத்து
க்ஷீரத்தாலும் ஜலத்தாலும் கன்னியாதானம் செய்கிறார். அந்த கைங்கரியத்தை தான் இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். 7 தலைமுறைகளுக்கான பிரவரைகளை கூறுகிறார்கள். அதனால்தான் அவர்களுக்கு அந்த 21 தலைமுறைகளுக்காக மோட்சம் கிடைக்கிறது என்றும் கூறுகிறோம். ஆக திரு கல்யாண மகோத்சவத்திலே மகாசங்கல்பம் முடிந்தது.
ஊர்ஜாசதவசேமயம் திவி தேவேஷு தத்தாம் வீதாமாஜ்யஸ்ய ஹோதர்யஜாமோ வீரை ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மே நமஹ. பத்மாவதி தேவியே நமஹ. லக்ஷ்மி ரமண கோவிந்தா கோவிந்தா. திருக்கல்யாண மகோத்சவத்திலே அக்னி பிரதிஷ்டை ஹோமத்தை முடித்துக்கொண்டு இதோ இப்பொழுது மாங்கல்யங்களுக்கு பூஜை செய்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. மஞ்சளாலும் க்ஷீரத்தாலும் குங்குமத்தாலும் அந்த அபிஷேகம் செய்து திருமஞ்சனம் செய்து மாங்கல்யங்களை சுத்தப்படுத்துகிறார். அதை தொடர்ந்து மஞ்சள் குங்குமம் சந்தனம் ஆகியவற்றை இட்டு புஷ்பங்களால் பூஜை செய்கிறார் அர்ச்சக சுவாமி. ஆழ்வார்கள் பிராட்டிய எம்பெருமானிடமிருந்து மலர் மகள் விரும்பும் நம் அறம் அரும் பெருள் அடிகள் தன்னோடு பிரிவில்லாத திருமகள் என்றும் ஸ்வரூபத்தால் பிரிக்க முடியாத தன்மையையும் என் திருமகள் சேர் மார்பனே என்றும் திருமார்பிலே சேர் திருமாலே அல்லர் மேல் மங்கை உரை மார்பா
மகளும் கூறாளும் தனி உடம்பன் ரூபத்தால் பிரிக்க முடியாத தன்மையையும் நிகரில் புகழாய் திருவாய்மொழி மிகும் திருமால் சீர்கடலை என்றும் குணங்கள் அபிவிருத்தியாகும் தன்மையையும் திருமால் வைகுந்தம் என்று நித்திய விபூதியில் இருக்கும் தன்மையையும் திருமால் கடல் மாதவா குணே சிதைய உண்டவில் உண்டைவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா என்றும் ஸ்ரீ மாதவன் கோவிந்தன் திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான் வேங்கடத்தென் திருமால் என்று வியூக விபவம் அந்தர்யாமி அர்ச்சை முதலிய நிலைகளில் பிரியாத தன்மையையும் உடையவன் அப்படிப்பட்டவனுடைய ஹிருதயத்திலே வக்ஷஸ்தலத்திலே நிரந்தரமாக குடிகொண்டிருக்கும் மகாலட்சுமியானவள் இதோ இங்கே பத்மாவதி தாயாராக எழுந்தருளி இருக்கிறாள். அந்த பத்மாவதி தாயாருடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே மாங்கல்ய பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது. பூம்பாவை யாகம் புணர்வது இரவரவர் முதலும் தானே என்று திருவாய் மொழியிலே அல்லிமலர் மகள் யோக மயக்குகள் மயக்குக்கள் ஆகியும் நிற்கும் அம்மான் எல்லா கர்மங்களும் செய் என்றும் ஜெகசிருஷ்டியில் உள்ள தன்மையையும் பேசியுள்ளார்கள். அப்படி நாம் செய்யும் கைங்கரியங்களும் சேவைகளும் அவளுக்கு உகந்தது. ஆகவே அவள் நம்மை ரட்சிக்கிறாள், காப்பாற்றுகிறாள், அனுகிரகிக்கிறாள். அப்படிப்பட்ட அந்த தாயாருடைய மாங்கல்யங்களுக்கு இதோ அர்ச்சக சுவாமி ஷோடச உபச்சாரங்கள் செய்து பூஜை செய்து கொண்டிருக்கிறார். அந்த மாங்கல்ய பூஜையை நாமும் சேவிக்கலாம். Yeah.
చెప్పి పంపి నట్టి వాడు చేరి ఇంటికి రాడటే ఇప్పుడు ఇంత విరహాన నేల పోరలేవే అలమేలు మంగవు అలమేలు మంగవు అలమేలు మంగవు నిన్నాంతడి ఎరగడా ఎలమిని ఎడతాడు ఇచ్చకుడే
பிரப்னுமதே நிஜமானா இந்திராக்னேவுத்திராக்னா சுபத்திரா ஆஜேபரஸ்னேகோரதே ஆதமானா இந்திராக்னே விஷாங்கம் உஷணாமதந்தே அக்னேகோசரிதிகோசிதிருசங்கிருளந்தாந்தோதமரதிகோமாவியவாம் ஹயந்தம் பகுபிரபசவியை சந்தமக்னந்தரசதம் ரஹந்தம் பரந்தேவசனமசாவியந்த நாமானி சித்ததிரே யஜ்ஞயானே நாம் வர்தந்தே க்ஷதய பிருதிவ்யா ீஷாமதிரேஜயதேஷாணேவருந்தே பாதம் போலா
ನನಾಥೋದನಾಥ ಸದಾ ವೆಂಕಟೇಶಂ ಸ್ಮರಾಮಿ ಸ್ಮರಾಮಿ ಹರೇ ವೆಂಕಟೇಶ ಪ್ರಸೀದ ಪ್ರಸೀದ ಪ್ರಿಯಂ ವೆಂಕಟೇಶ ಪ್ರಯಚ್ಛ ಪ್ರಯಚ್ಛ